மக்கள் திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைக்காமல் பதவி சுகத்திற்காக கரப்பான் பூச்சி போல ஊர்ந்து சென்ற உங்களது பெயரையா வைக்க முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் ஆணவமாக பேசும் இபிஎஸ்க்கு தோல்விகள் தொடரும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். தந்தையின் அடையாளத்தை வைத்து பதவி பெறுவது எல்லாம் திறமை இல்லை என முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலைஞர் குடும்பத்தில் மட்டும் பிறக்கவில்லை என்றால் கவுன்சிலர் கூட ஆகியிருக்க முடியாது என சாடினார். நடிகர் டெல்லி கணேஷ் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புகழ்பெற்ற திரைப்பட ஆளுமை டெல்லி கணேஷின் மறைவிற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும், அவர் அசாத்தியமான நடிப்பு திறமையால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்றும் கூறியுள்ளார். நடிகர் டெல்லி கணேசின் மறைவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நடிகர் டெல்லி கணேஷ் தனது ஒப்பற்ற பன்முக திறமையால் எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நடிகர் டெல்லி கணேஷ் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தான் ஏற்ற கதாபாத்திரங்களின் மூலம் தனி முத்திரை பதித்த நடிகர் டெல்லி கணேஷ் காலமான செய்தியை கேட்டு வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். நடிகர் டெல்லி கணேஷ் மற்றும் எழுத்தாளர் இந்திர சவுந்தரராஜன் மறைவுக்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நகைச்சுவையை நுட்பமாக கையாளும் அரிய குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் என்றும், அவரது இடத்தை ஈடு செய்வது எளிதல்ல, அவரோடு தாம் செலவிட்ட தருணங்கள் இனியவை என்றும் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கு, தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கப்படும் என்றார். மாநாடு, பொதுக்கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் என எந்த நிகழ்ச்சிக்கும் பாமக நிர்வாகிகள் காரில் வரக்கூடாது என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திடீர் உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தனியாக காரில் வராமல் பேருந்துகள் மற்றும் வேன்களில் தொண்டர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பயணித்து வர வேண்டும் என கூறியுள்ளார். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு என்று கூறுவது அரசியல் அறியாமையை தான் விளக்குவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் பேசிய அவர், பெரியாரும் திராவிடமும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் இனம் சனாதனமாக மாறியிருக்கும் என்றார். அதிமுகவில் அமைக்கப்பட்ட கல ஆய்வுக் குழுவுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். அதிமுகவின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய 10 பேர் கொண்ட கல ஆய்வுக் குழுவை எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ளார். தேமுதிகவில் விஜயபிரபாகரனுக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழைக்காலங்களில் படகு பேருந்து எல்லாம் வாடகைக்கு வாங்கும் ஆட்சியாக திமுக ஆட்சியை பார்ப்பதாக விமர்சித்தார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா இன்று பதவியேற்கிறார். தலைமை நீதிபதியாக இருந்த டிஒய் சந்திரசூட் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா நியமிக்கப்பட்டார். இதையடுத்து இன்று காலை 10 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். ராஞ்சியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணியாக சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது வழி நெடுகிலும் பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேரளாவின் வயநாட்டில் வாகன பேரணி நடத்திய காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வடுவாஞ்சல், மும்பை நாடு, கல்பேட்டா ஆகிய பகுதிகளில் ரோட் ஷோவில் ஈடுபட்ட நிலையில் சிஆர்பிஎஃப் வீரர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் திடீரென மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்
போர்க்கப்பல்கள் அல்லது விமானம் தாங்கி கப்பல்களை தாங்கும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா விரைவில் சோதனை செய்யவுள்ளது. வெற்றிகரமான சோதனைக்கு பின் இந்த ஏவுகணைகள் இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் பகுதியில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டையில் ராணுவ அதிகாரி வீரமரணம் அடைந்தார். கிராம பாதுகாவலர்களை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக சென்றபோது ஏற்பட்ட மோதலில் ராணுவத்தின் 16வது படைப்பிரிவை சேர்ந்த ஜூனியர் அதிகாரி நாயப் சுபேதார் ராகேஷ் குமார் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் மேலும் 3 வீரர்களும் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில சட்டசபை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார். அதில் விவசாய கடன் தள்ளுபடி, 25 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் முதியோர் ஓய்வுத்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதாந்திர 3000 ரூபாய் ஊக்கத்தொகை, வேலை தேடும் இளைஞர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை 4000 ரூபாய் உள்ளிட்ட வாக்குறுதிகள் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. அரசு பேருந்துகளில் இலவச பயணம், 25 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அம்சங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது. மகாராஷ்டிராவில் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கின் முக்கிய குற்றவாளியான சிவ்குமார் உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச் பகுதியில் தனது கூட்டாளிகள் இருவருடன் நேபாளத்திற்கு தப்பியோட முயற்சித்தபோது போலீசார் அவரை கைது செய்தனர். மகாராஷ்டிராவின் மும்பையில் பாஜக மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி மின்சார ரயிலில் பயணித்தபடி பயணிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட போது அவரது மகனும் மகளும் உடன் இருந்தனர். நைக்கட்டி பகுதியில் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று தாய் பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை கண்டு ரசித்தனர். தெலுங்கானாவில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் புது கார்கள் எரிந்து நாசமாகின. சங்காரெட்டி மாவட்டத்தில் சென்றபோது கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் லாரியில் இருந்த 8 புதிய கார்களும் எரிந்து நாசமானதோடு அச்சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரை அதிகாரிகள் கைது செய்தனர். விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்ததோடு விமான நிலையத்திற்குள்ளேயே நடனமாடிக்கொண்டிருந்தவர் பிடித்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பைக்குகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அதிசப்தம் எழுப்பக்கூடிய 181 சைலன்சர்களை பொதுமக்கள் முன்னிலையில் சாலையில் வைத்து ரோட் ரோலர் ஏற்றி போக்குவரத்து போலீசார் அளித்தனர். சிபி நகரில் பல இளைஞர்கள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தங்களது பைக்கில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இருசக்கர வாகனம் மீது பிக்கப் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் பைக்கில் சென்ற 4 பேர் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்று பாலம் அருகே புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இந்நிலையில் லாரியில் தீப்பற்றியவுடன் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இறங்கியதால் உயிர் தப்பினார். நீலகிரி மாவட்டம் உதகையின் முக்கிய அணையான எமரால்டு அணையில் இருந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தொடர்ந்து 30 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் அட்டுப்பாயில் கிராமத்திற்கு செல்லும் சாலையை சூழ்ந்து கொண்டதால் கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூரில் முதலமைச்சரை வரவேற்று கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்களை நிகழ்ச்சி முடிந்தவுடன் பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளி சென்றனர். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்க அலங்காரத்திற்காக வாழை மரங்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்தன. உலகம் எவ்வளவோ மாறினாலும் திமுகவின் வாரிசு அரசியல் மட்டும் மாறவே இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சாதனை நிகழ்ச்சியின் வீடியோவை பகிர்ந்து அதனை திமுகவுடன் ஒப்பிட்டு விமர்சித்துள்ளார்.
மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் சென்ற வாகனத்தை அமமுகவினர் வழிமறித்து தாக்கியதில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். அத்திப்பட்டியிலிருந்து திருமங்கலம் நோக்கி சென்றபோது டிடிவி தினகரனை குறித்து எப்படி தவறாக பேசலாம் என கூறி அமமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் நள்ளிரவில் எதிர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். வடபாகம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் சுரேஷ் மது போதையில் எதிர் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தஞ்சையில் 1039வது சதய விழாவை ஒட்டி மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நூற்றுக்கணக்கான தவேக தொண்டர்கள் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக சென்று ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்தனர். தஞ்சை பெரிய கோவிலுக்குள் ராஜராஜ சோழன் சிலையை வைப்பதற்கு எது தடுக்கிறது என வைரமுத்து கேள்வி எழுப்பினார். தஞ்சையில் நடைபெற்ற ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பெரிய கோவிலுக்குள் ராஜராஜ சோழன் சிலையை விரைவில் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அருகே இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த பாலகிருஷ்ணன் உடலை மீட்ட போலீசார் அவரை கொலை செய்ததாக ஏற்கனவே இருவரை கைது செய்த நிலையில் தற்போது 4 பேரை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த 17 வயதான மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். ரகுநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை அறிந்த உறவினர்கள் சிறுமியிடம் அத்துமீறிய எறையூர் கிராமத்தைச் சேர்ந்த பவுல் பீட்டரை அவரது ஊருக்கே சென்று பிடித்து வந்தனர். கல்லூரி மாணவர்கள் தங்கும் தனியார் விடுதிகளில் 450க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக 6 மாணவர்கள் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். செட்டிப்பாளையம், மதுக்கரை மற்றும் கக்க சாவடி உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வரும் தனியார் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் பாம்பன் சாலையை நாளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவ சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தனது மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கிருஷ்ணகிரி அருகில் சாலையோரத்தில் போட்டதாக பெண்ணின் உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். ஓட்டுநர் கோபிநாத் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருவண்ணாமலை நகர காவல் நிலையம் முன்பாக பெண்ணின் உறவினர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வரவில்லை என சொன்னால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவது தொடர்பாக ஏதேனும் குறைகள் இருந்தால் சரி செய்யப்படும் என்றார். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த இளம் பெண் ஸ்னோலின் தாயார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மற்றும் கட்சிகளில் இருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் சால்வை அணிவித்து வரவேற்றார். கன்னியாகுமரியில் மதுபோதையில் நிர்வாண கோலத்தில் சண்டையிட்ட நரிக்குறவர்களைக் கண்டு சுற்றுலாப் பயணிகள் முகம் சுழித்தனர். காமராஜர் மணிமண்டபம் முன்புறம் உள்ள நடைபாதையில் மதுபோதையில் நிர்வாண கோலத்தில் ஆபாச வசைப்பாடி சண்டையிட்டதை சுற்றுலாப் பயணி ஒருவர் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் திரு ஈ கோய்மலை ஸ்ரீ லலிதா மகிழா சமாஜம் பள்ளி விடுதியில் தங்கி 10ஆம் வகுப்பு படித்த மாணவி தற்கொலையால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவி ஹரிணியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து வீடியோ பதிவுடன் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. ஈரோட்டில் தனியார் பள்ளி விடுதியில் சீனியர் மாணவர்கள் 20 பேர் தாக்கியதில் காயமடைந்த தனது பேரனுக்கு பள்ளி நிர்வாகம் எந்தவித உதவியும் செய்யவில்லை என அவரது தாத்தா கோவிந்தராஜ் குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது பேரன் பையிலும் சென்னிமலை சாலையில் உள்ள பள்ளி நிர்வாகம் நடந்த தவறை மூடி மறைப்பதாக கூறினார்.
தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே கோவளம் கடற்கரை பகுதியில் முட்புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பீடி இலைகளை கடலோர காவல்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் மதுரையில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்ல இந்த பீடி இலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளியின் தற்காலிக ஆசிரியரை கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்று வழிபட்டதால் அவரை பள்ளி நிர்வாகம் பணிநீக்கம் செய்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான ஆசிரியை வருவின் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இளைஞரை அரிவாளால் வெட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருந்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா தனது நண்பர்களுடன் சேர்ந்து அதே பகுதியில் உள்ள சேதுராமனை அரிவாளால் விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் வேலை நேர்காணலுக்கு சென்ற பெண்ணை ஏமாற்றி காரில் கடத்திய வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டனர். ஓஎல்எக்ஸில் வேலைக்கு பதிவு செய்திருந்த பெண்ணை நேர்காணலுக்கு வருமாறு அழைத்த இருவர் திடீரென காரில் கடத்தி சென்று கத்தியை காட்டி மிரட்டிய நிலையில் காரில் இருந்து குதித்து அந்த பெண் உயிர் தப்பினார். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் தனியார் கல்லூரி மாணவரை கத்தியால் வெட்டி செயின் பணம் மற்றும் செல்போனை வழிப்பறி செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹிந்துஸ்தான் கல்லூரியில் பிடெக் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர் அபினேஷ் விடுதி அருகே நின்றிருந்த போது மது போதையில் அங்கு வந்த அஸ்வின், ஷாகுல் ஹமீது ஆகியோர் அபினேஷை கத்தியால் வெட்டிவிட்டு வழிப்பறியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மேமாலூர் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு நீர் செல்லும் வழியை ஆக்கிரமித்து கட்டிய வீடுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடித்து அகற்றப்பட்டன. இந்நிலையில் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே ஆரநெறி கிராமத்தைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளியின் மனைவிக்கு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸிலேயே மருத்துவ உதவியாளர் பிரசவம் பார்த்தார். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் தாயும் சேயும் மருத்துவமனையில் நலமுடன் உள்ளனர். நாகர்கோவில் அருகே ஆலய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பங்கு தந்தை லஞ்சம் கேட்பதாக புகார் கூறி அவரை மாற்ற வலியுறுத்தி புனித பேராலயத்தை முற்றுகையிட்ட மக்கள் பரபரப்பு ஏற்பட்டது. மேல ஆச்சாரி பள்ளத்தில் உள்ள புனித மிக்கேல் அதிதூத தேவாலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றும் சுதர்ஷன் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. நாகர்கோவிலில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவரை நேசமணி நகர் காவல் நிலையம் வரவழைத்து போலீசார் எச்சரித்து அனுப்பினர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தைச் சேர்ந்த ராகுல் என்பவர் தான் பயிலும் கல்லூரி மாணவிகள் முன்பாக ஹெல்மெட் இன்றி பைக்கில் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே பைக் மீது வேன் மற்றும் சரக்கு லாரி அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் பைக்கில் சென்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயமடைந்தனர். வண்டப்புலியைச் சேர்ந்த அன்னக்குடி என்பவர் தனது நண்பர்கள் இருவருடன் உசிலம்பட்டி நோக்கி பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கினார். திண்டுக்கல் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 50 லாட்டரி சீட்டுகள் மற்றும் சுமார் 6000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சின்னாளப்பட்டி பகுதியில் உள்ள சுடுகாட்டில் வைத்து லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ததாக 3 பேரை போலீசார் பிடித்தனர். கோவை நல்லூர் வயல் பகுதியில் உள்ள மினரல் வாட்டர் கம்பெனிக்குள் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது தொழிலாளர்கள் சத்தம் போட்டதால் யானை உடனடியாக அங்கிருந்து திரும்பி சென்றது. இந்த ஒற்றை காட்டு யானை கடந்த 2 ஆண்டுகளாக பல சேதங்களை ஏற்படுத்தி வருவதால் விரைந்து வனத்துறை நடவடிக்கை எடுக்க அக்கிராம மக்கள் வலியுறுத்தினர். மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் கணவரின் கண்முன்னே மனைவி உயிரிழந்தார். சேலத்திலிருந்து சென்னை சென்ற லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெரியசாமியும் அவரது மனைவி கருப்பாயியும் நிலைதடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது அவர்கள் மீது லாரி ஏறி இறங்கியதில் கருப்பாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சரக்கு வாகனம் மீது கார் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். கீழசவல்பட்டியில் நடைபெறும் வார சந்தைக்காக காய்கறி மூட்டைகளை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் மீது மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மோதியது. இதில் சரக்கு வாகனம் கவிழ்ந்த நிலையில் காரின் முன்பக்கம் முழுவதும் சேதமடைந்தது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடிபோதைக்கு அடிமையானதை பெற்றோர் கண்டித்ததால் இளைஞர் ஒருவர் 60 அடி ஆழ கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். ஓலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த நிலையில் அவரை பெற்றோர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நாய் கடித்ததில் மூதாட்டி ரத்தம் சொட்ட சொட்ட துடிதுடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீரவநல்லூர் பள்ளிவாசல் வடக்கு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த 70 வயது மூதாட்டி பாப்பாவை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் பாய்ந்து பாய்ந்து கடித்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள ஸ்டார் பஜார் பல்பொருள் அங்காடியில் குழந்தைக்கு வாங்கிய கேக்கில் பூச்சிக்கூடி இருப்பதை பார்த்து வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். செந்தில்குமார் என்பவர் தனது குழந்தைக்காக ஸ்டார் பஜார் பல்பொருள் அங்காடிக்கு சென்று அங்கு வைத்திருந்த பிரிட்டானியா நிறுவனத்தின் நட்டன் ரைசிக் என்ற கேக்கை வாங்கியுள்ளார். மதுரையில் பள்ளி மாணவிகள் மரம் போல் வேடமணிந்து மரக்கன்று நடுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தின. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அருகே யானைமலை கிரீன் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற 188வது வார மரக்கன்றுகள் நடும் விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று மரக்கன்று நடுவதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினர். மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் வலையில் 800 கிலோ எடை அரிய வகை கடல் பசு சிக்கியது. பின்னர் வனத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் கடல் பசுவை மீனவர்கள் மீண்டும் கடலுக்குள் விட்டனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குரங்கு குட்டிக்கு சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர் அதனை நேரில் சென்று பார்வையிட்டார். திருநாய்கள் கடிபட்டு காயமடைந்த குரங்கு குட்டியினை தனது பாதுகாப்பில் வைக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மருத்துவரை குரங்கு அடையாளம் கண்டு கொள்கிறதா என சோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. கனடாவில் இந்து கோவில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து டெல்லியில் கனடா தூதரகம் முன்பு இந்து சீக்கிய கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன கோஷங்கள் எழுப்பிய போராட்டக் குழுவினர் பேரிகார்டுகளை தாண்டி செல்ல முயன்றதால் கனடா தூதரகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தனது சகோதரருக்கு ஆதரவாக நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தீரஜ் தேஷ்முக்கை ஆதரித்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ரித்தேஷ் தேஷ்முக் உரையாற்றினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சிவசேனா தலைவரும் மும்பாதேவி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ஷைனா என்சி என்பவர் தனது தொகுதியில் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோல் தேவாலி பகுதியிலிருந்து கணேஷ் சவுக் வரை ரோட் ஷோ நடத்தி சிவசேனாவுக்கு வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். ஹைதராபாத்தில் பிரபல ஜூப்ளி ஹில்ஸ் உணவகத்தில் ஃபிரிட்ஜ் கம்ப்ரஸர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உணவகத்தின் சமையலறையில் இருந்த ஃபிரிட்ஜ் கம்ப்ரஸர் வெடித்ததில் உணவகத்தின் சுற்றுச்சுவரும் வெடித்து சிதறியது. இதையடுத்து சுவற்றின் கற்கள் சிதறி 20 மீட்டர் தொலைவில் இருந்த குடிசைகளின் மேல் விழுந்ததில் 6 குடிசைகள் சேதமடைந்தன. புல்டோசர் மூலம் நீதி என்பது நாகரிகமடைந்த மனித சமுதாயத்தில் இல்லாத ஒன்று எனவும் புல்டோசர் நடவடிக்கையை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் கருத்து தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அரசு உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பற்றி எறிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். ஆலுவா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய கடையின் முதல் மாடியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ சிறிது நேரத்தில் மலமலவென பற்றி எறிய ஆரம்பித்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கேரளாவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லும் சி பிளேன் சர்வீஸ் முதல் முறையாக இன்று தொடங்கப்படுகிறது. கொச்சியில் தொழில்துறை அமைச்சர் ராஜீவ் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் பங்கேற்று சி பிளேன் சர்வீஸ் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உத்தரகாண்ட் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரித்வாரில் ட்ரோன் ஷோவிற்காக ஒத்திகை நடைபெற்றது. அதில் ராமர் கோவில், தாமரை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் ட்ரோன்கள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டன. இது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் புலி ஒன்று சாலையை கடந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. நிர்மல் அடிலாபாத் சாலையை புலி கடந்து சென்ற நிலையில் அதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். இந்த நிலையில் புலி நடமாட்டத்தால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் அச்சமடைந்தனர்.
கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாவக்காடு கடற்கரையில் கொத்து கொத்தாக மீன்கள் கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாவக்காடு கடலில் அலைகளுடன் லட்சக்கணக்கான சாலை மீன்கள் கரை ஒதுங்கிய நிலையில் அதனை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளி சென்றனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது யுக்ரைன் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலால் ரஷ்யாவில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 34 ட்ரோன்களை கொண்டு யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த 2022 ஆண்டு போர் தொடங்கிய நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு இத்தாக்குதல் மிகப்பெரியதாக கருதப்படுகிறது. லெபனானில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேஜர் கருவிகளை வெடிக்கச் செய்து தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஹெஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர தாக்குதலை நிகழ்த்தியது இஸ்ரேல்தான் என்று கூறப்பட்டாலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளாமல் இருந்த நிலையில் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற சில நாட்களுக்குள்ளாகவே டொனால்டு டிரம்புக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு 3 முறை போன் செய்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த உரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தொலைபேசியில் அழைத்து டொனால்டு டிரம்ப் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைனில் போரை தீவிரப்படுத்த வேண்டாம் என்று புதினை டிரம்ப் அறிவுறுத்தியதாகவும் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் பாலஸ்தீன ஆதரவாளர்களின் பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கோஷமிட்டவாறே பேரணியாக சென்றனர். அப்போது நீதிமன்ற தடையை மீறி பேரணி சென்றதாக கூறி போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். கியூபா நாட்டில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 1 மணி நேரத்திற்குள் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் வீடுகளுக்குள் இருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். முதல் முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 இரண்டாவது முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் 6.8 பதிவாகியுள்ளது. மெக்சிகோவில் மதுபான விடுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் மர்பனவர்கள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மெக்சிகோவின் குவென்ட்ரேட்டாரோ பகுதியில் உள்ள பாருக்கு காரில் வந்த துப்பாக்கி ஏந்திய 4 நபர்கள் சரமாரியாக சுட்டதில் 7 பேர் காயமடைந்தனர். நாட்டில் காடுகளுக்கு நடுவே மேகங்கள் மிதந்து செல்லும் ரம்மியமான காட்சி இயற்கை ஆர்வலர்களை ரசிக்க வைத்துள்ளது. உயரமான மரங்கள், மலைகள் மற்றும் காட்டிற்கு நடுவே கைவிடப்பட்ட பழமையான கட்டடம் ஆகியவற்றை சூழ்ந்தவாறு மேகங்கள் மிதந்து சென்றன. இந்திய அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 19 ஓவரிலேயே 7 விக்கெட்டுகளை இழந்து 128 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று அசத்தியது. இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 5 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து 1-1 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 19.3 ஓவரில் 108 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 103 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. நியூசிலாந்துக்கு எதிரான தோல்விக்கு தாம் சிறப்பாக விளையாடாததும் முக்கிய காரணம் என ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார். தனது யூடியூப் பக்கத்தில் பேசிய அவர், பேட்டிங்கில் லோயர் ஆர்டரில் தாம் ரன்களை எடுக்கவில்லை என்றும் அதே போல பந்து வீச்சில் துல்லியமாக செயல்படவில்லை என்றும் கூறியுள்ளார். லீக் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி யூ மும்பா அணி வெற்றி பெற்றது. இத்தொடரின் முதல் கட்ட லீக் ஆட்டங்கள் ஹைதராபாத்தில் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட லீக் ஆட்டங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் யூ மும்பா அணி 35-33 என்ற புள்ளி கணக்கில் யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தியது. ப்ரோ கபடி லீக் தொடரின் மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வெற்றி பெற்றது. நொய்டாவில் நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியுடன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி மோதியது. ஆரம்பத்தில் இருந்தே ஆதிக்கம் செலுத்தி வந்த ஹரியானா அணியினர் இறுதியில் 39-23 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி வாகை சூடினர்.
எம்எல்எஸ் கால்பந்து தொடரில் இருந்து லியோனல் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி அணி வெளியேறியதால் மெஸ்ஸி மற்றும் அந்த அணியின் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பிளே ஆஃப் சுற்றில் அட்லாண்டாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 2-3 என்ற கோல் கணக்கில் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி அணி தோல்வியை சந்தித்தது. சென்னையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி அதிர்ச்சி தோல்வியடைந்தார். 6வது சுற்று போட்டியின் 2வது போரில் அரவிந்த் சிதம்பரம் மற்றும் அர்ஜுன் எரிகைசி ஆகியோர் பலப்பரிசை நடத்தினர். இதில் அர்ஜுன் எரிகைசி 48வது நகர்த்தலின் போது அதிர்ச்சி தோல்வியடைந்தார். சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படத்தின் அனல் பறக்கும் ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. கங்குவா திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் சூர்யாவின் மாடர்ன் போர்ஷன் காட்சிகளுடன் வெளியிடப்பட்டுள்ள ட்ரெய்லர் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சென்ற அமரன் திரைப்பட இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிவகார்த்திகேயன் நடித்து வெளியாகியுள்ள அமரன் படத்தை காண உதகையில் உள்ள கணபதி திரையரங்கிற்கு மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் வருகை தந்தனர். புஷ்பா 2 படத்தில் நடிகை ஸ்ரீலீலா நடனமாடும் பாடலின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. புஷ்பா பாகம் ஒன்றில் சமந்தா ஆடிய ஊ சொல்றியா மாமா பாடல் படு ஹிட்டானது. அதேபோல் புஷ்பா 2 திரைப்படத்தில் நடிகை ஸ்ரீலீலா ஒரு பாடலுக்கு நடனமாடி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிசிக் என்ற பாடலுக்கு ஸ்ரீலீலா நடனமாடியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மறைந்த குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேசின் சினிமா பயணம் குறித்த வீடியோவை தென்னிந்திய நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ளது. இச்சங்கத்தின் சார்பில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டெல்லி கணேசுக்கு உலக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதாகவும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சக்திமான் திரைப்படத்தின் டீசரை அதன் தொலைக்காட்சி தொடரில் நடித்த முகேஷ் கண்ணா வெளியிட்டுள்ளார். தூர்தர்ஷனில் 90களில் பல எபிசோடுகளாக ஒளிபரப்பப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்ற இந்த தொடரை சினிமா படமாக உருவாக்க இருப்பதாக சமீபத்தில் முகேஷ் கண்ணா தெரிவித்திருந்தார். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. கிறிஸ் எவன்ஸின் நடிப்பில் கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் அமெரிக்கா திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது 4வது பதிப்பாக கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் என்ற படம் உருவாகியுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற நடிகர் வடிவேலுவுடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்த வடிவேலுவிற்கு கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அவர் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் இந்திய பாடகி ஹர்தீப் கௌரின் கச்சேரியை திரளானோர் கண்டு ரசித்தனர். சீக்கிய மத குருவான குருநானக் தேவ்ஜியின் 555வது பிறந்தநாளை முன்னிட்டு பாடகி ஹர்தீப் கௌரின் இசைக்கச்சேரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 5000 ரூபாய் பட்ஜெட்டில் நம்ப முடியாத அம்சங்களுடன் ஐடெல் A70 கிடைப்பது வாடிக்கையாளர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. டைனமிக் பார் ஃபீச்சர் கொண்ட HD+ டிஸ்பிளே, டைப் சி சார்ஜிங் வசதி, 5000 mAh பேட்டரி, 8GB விர்ச்சுவல் ரேம் மற்றும் 2TB மெமரிக்கான மைக்ரோ SD ஸ்லாட் போன்ற அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன.